வெல்கம் டு பிரேக்கல் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 13 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திருக்குறள், கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற அங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை, அதாவது பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். ஓகே, இதனுடைய அதிகாரம் பார்த்தோம்னா வான் சிறப்பு. ஓகே, நெக்ஸ்ட் புத்துயிர் பெறும் விக்டோரியா பொது மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான விக்டோரியா பொது மண்டபத்தை பாரம்பரியம் மாறாமல் புதுப்பிக்க 32.62 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடமான விக்டோரியா பொது மண்டபம் விக்டோரியா மகாராணியின் பொன்விழா நினைவாக 1888 கட்டப்பட்டது. ஓகே, இதன் அடிப்படையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க, புத்துயிர் பெறக்கூடிய விக்டோரியா பொது மண்டபமா மாத்த போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தரலாம், தனியார் மயம் தவிர்ப்போம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாடு முழுவதும் 28 8 யூனியன் பிரதேசங்களில் மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்து அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஓகே, இதன் அடிப்படையில பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு மின் வாரியத்தின் மின் இழப்பு சுமார் 15% என்ற அளவிலும், விற்றுமுதல் வசூல் 98% என்ற அளவிலும் என நல்ல நிலையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு சுமார் 20% ஆகவும், அதே தொழில்துறையின் பங்களிப்பு சுமார் 30% இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து விவசாயிகளுக்கு சூரிய ஒளியிலிருந்து அவர்களே மின்சாரம் தயாரித்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மின் தகடுகளை மானிய விலையிலோ அல்லது இலவசமாகவோ வழங்க வேண்டும். அதே மாதிரி வீடுகள்லயும் இந்த சூரிய மின் தகடுகள்ல மானிய விலையில கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உருவாக்கி கொண்டு நம்ம எப்படி சிக்கனமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாம், எல்நினோ அச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்தின் கவலையும் இந்த ஆண்டு பருவ மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்ததாக இருக்கிறது. நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அரசின் வானிலை அறிவிப்பு மையம் தொடர்ந்து 2வது மாதமாக நிகழாண்டின் பருவநிலை குறித்து அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க, கவலை தெரிவிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஆண்டுகளாக காணப்படக்கூடிய குளிர்ந்த தட்ப வெப்பநிலை, அதாவது என்னன்னா லானினோ அப்படின்னு சொல்லக்கூடியது, உலகளாவிய அளவில் பருவநிலை சூழலை பாதிக்கும் என்பது அவர்களது கணிப்பா இருக்கு. அடுத்து பருவநிலையின் 2 உச்சங்களும் எல்நினோ காரணமாக இருக்கிறது. எல்நினோ அப்படின்னா என்ன, அதே மாதிரி லானினோ அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். ஓகே, இது ரெண்டுமே என்னன்னா பசிபிக் கடலில் காணப்படக்கூடிய காற்று வெப்பநிலை ஆகியவற்றை குறிப்பிடும் பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆழ்கடலில் காற்று 3 வெவ்வேறு நிலைகளில் காணப்படுகிறது. கிழக்கிலிருந்து மேற்காக வீசும் சாதாரண போக்கு 1வது நிலை அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இதுதான் வழக்கமான காற்றின் போக்கு. அதே காற்றின் வேகம் குறைந்தாலோ அல்லது காற்றே இல்லாமல் அப்படியே நிலை பெற்று விட்டாலோ உருவாகும் நிலை தான் இந்த எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா காற்று கடுமையாக வீச தொடங்கி கிழக்கு மேற்கு என்கிற இயல்பிலிருந்து மாறும்போது உருவாகும் நிலைதான் இந்த லானினோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா தென் அமெரிக்கா கடற்கரை பகுதியில் அடைமழை பெய்வது எல்நினோவினுடைய விளைவுகள்ல ஒன்றா காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பருவமழை பொழிவை எல்நினோ பாதிக்கக்கூடும் என்பதனால் அதை எதிர்கொள்ள நாம் தயார் நிலையில் இருந்தாக வேண்டும். அதாவது எல்நினோ இந்த ஆண்டு நமக்கு நிறைய கடுமையான தாக்குதல்களை ஏற்படுத்தும் என்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தரலாம், அமேசான் பிளிப்கார்ட் உட்பட 20 நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மருந்து விற்பனை ஒழுங்குபடுத்தும் ஆணையமான மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பிடம் முறையான உரிமம் பெறாமல் இணையத்தில் மருந்து விற்பனையில் ஈடுபட்ட அமேசான் பிளிப்கார்ட் உள்ளிட்ட 20 இணையவழி வர்த்தக தளங்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாம், சீரற்ற இதய துடிப்பு மின்னூட்ட சிகிச்சை மூலம் நோயாளிகளுக்கு மறுவாழ்வு. சீரற்ற இதய துடிப்பால் பாதிக்கப்பட்டவருக்கு அதிநவீன மின்னூட்ட சிகிச்சை மூலம் சென்னை காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் மறுவாழ்வு அளித்துள்ளனர் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்
எங்கு திரும்பினாலும் வேலை நீக்கம் பற்றிய செய்திகள் தான். சென்ற ஆண்டில் சர்வதேச அளவில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 1.60 லட்சம் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்தன. 2023 தொடங்கி 1.5 மாதம் தான் ஆகிறது. அதற்குள்ளாக 334 நிறுவனங்கள் 1 லட்சம் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, உலகின் முன்னணி நிறுவனங்களாகவும் வேலைக்கு உத்தரவாதம் மிக்க நிறுவனங்களாகவும் இருக்கக்கூடிய அமேசான், கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், டெல், ஐபிஎம், ட்விட்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுமே வேலை நீக்கம் அதிகபட்சமாக நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, 2027 ஆம் ஆண்டில் உலக அளவில் முழுநேர பணியாளர்களை விட பிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், வேலை நீக்க அதிர்ச்சி ஒரு பக்கம் என்றால், நிறுவனத்தின் அணுகுமுறை ஊழியர்கள் மனதில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வேலை நீக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம், ஆனால் ஒரு நிறுவனம் அதை எப்படி மேற்கொள்வது என்பதுதான் அந்நிறுவனத்தின் மதிப்பை தீர்மானிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாம். தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா, மூளையின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய பொருட்கள் என சில பொருட்களை உலக சுகாதார நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. அந்த பட்டியலில் நிக்கோட்டின், ஆல்கஹால், கஃபைன், பாக்கு போன்றவை இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, புகையிலை பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வரும் இளைஞர்களுக்கு நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு ஏற்படும். அதே பெண்களுக்கு பார்த்தோம்னா, குழந்தைகள் பிறக்குது அப்படின்னும் போது அதனுடைய எடை குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கோளாறுகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் ஓர் ஆண்டுக்கு 9 லட்சம் பேர் புகையிலை பொருட்களால் ஏற்படும் நோய்களால் இறக்கின்றனர். அதே புற்றுநோயால் இறப்பவர்கள் 30 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரல் புற்றுநோய் புகைப்பிடிப்பதனால் வருகிறது. நுரையீரல் மட்டுமல்லாமல் வாய், தொண்டை, கணையம், கழுத்து, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை போன்றவற்றிலும் புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகைப்பிடிப்பவர்களுக்கு மாரடைப்பு, சளி, இருமல், அல்சர், பக்கவாதம் போன்ற அதிகபட்சமான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், 2006 ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கூட்கா, பான் மசாலா போன்றவைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடை விதிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இளைஞர்கள் போதைப் பொருட்கள் பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். பல காலமாக பின்பற்றி வந்த பழக்கத்தை கைவிடும் போது அந்த மாற்றத்தை உடலும் மனதும் ஏற்றுக்கொள்ள சிறிது காலம் தேவைப்படும். இதனால் எதிர்காலம் இனிமையாகும் என்பதனால் ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், தமிழகத்தில் கோமாரி நோயை தடுக்க 59.76 லட்சம் தடுப்பூசி மருந்து வழங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய கோமாரி நோயினை, அதாவது கால் மற்றும் வாய்க்கானை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, தடுப்பதற்கு தமிழகத்திற்கு 59.76 லட்சம் தடுப்பூசி டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில் இந்த நோய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கால் மற்றும் வாய்க்கானை நோய் என்கிற கோமாரி நோய் கால்நடைகள், எருமைகளை தாக்குகிறது. குறிப்பாக கலப்பின மாடுகளை அதிகம் தாக்குகிறது. பொதுவாக குளிர் பனி காலங்களில் இந்நோய் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வாங்கி வரப்பட்ட கால்நடைகள், சுகாதாரமற்ற கால்நடை வளர்ப்பு, உமிழ்நீர், காற்று ஆகியவை இந்த நோய் வந்துட்டு வேகமாக பரவுறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாம், செயற்கை நுண்ணறிவால் நீதித்துறையில் புரட்சி. ஓகே, நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புரட்சியை ஏற்படுத்தும் என உச்சநீதிமன்ற நீதிபதி ஹிமா கோலி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில் என்னுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். பணிகள் எளிமையாவதனால் வழக்கறிஞர்கள் மற்ற கடினமான பணிகளில் கவனம் செலுத்த முடியும். இதன் மூலமாக மனுதாரர்களினுடைய நன்மைகளை, அதே மாதிரி நலன்களை பாதுகாக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது அதிக அளவிலான தரவுகளை ஆராய்ந்து அவற்றுக்கு இடையான தொடர்புகளை எளிதில் கண்டறியும். இதன் மூலமாக நீதித்துறையில் முடிவெடுக்கும் திறன் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, புதிய வேலை வாய்ப்புகளை இதன் மூலமா உருவாக்கலாம். புதிய தொழில்நுட்ப கருவிகளையும் சேவைகளையும் இதன் மூலமாக வழங்க முடியும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வழக்கறிஞர்கள் மற்றவர்களை விடவும் மிகவும் முன்னிலையில இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாம், நேரம் செலவிடும் பெண்கள். வீட்டு வேலைகளுக்காக பெண்கள் தினமும் சராசரியாக 7.2 மணி நேரத்தை செலவிடுவதாக
ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஆண்கள் வீட்டு வேலைக்காக வெறும் 2.8 மணி நேரத்தை மட்டுமே செலவிடுகின்றனர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மின்சார வசதி இல்லாத வீடுகளை காட்டிலும் மின்சார வசதி உள்ள வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் 35 நிமிஷங்கள் என்ன பண்றாங்க, ஓய்வெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.